ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே கொண்டேயிருந்தது ஒருநாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியிலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமேல் கோபம் வரும்போது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்ததுடோட் ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தைந்து ஆணிகள் அடித்து உள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார் நாற்பத்தைந்து நாளில் அடித்த பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்துக் காட்டினான் தோட் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் சுவற்றில் உள்ள ஒட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தியிருக்கும் அல்லவா அந்த இளைஞன் வெக்கி தலை குனிந்தான்